Hi friends, எங்க சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா ஒன்று லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே மறக்க வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு விரிவானம் தாங்க வந்து பார்க்க போகிறோம். விரிவானம்ல என்ன டாபிக் வந்து பார்க்க போனால் புதிய நம்பிக்கை. சரியா, புதிய நம்பிக்கை. இது எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலா லயன். புதிய நம்பிக்கை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க, கமலா லயன். இந்த பாடப்பகுதியன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th தமிழ் புக்கில் இருக்குது. இயல் 5 தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இயல் 5 ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்வி பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி எங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6th 7th 8th 9th தமிழ் புக் நடத்தி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, மேக்ஸ் வீடியோஸ், ஃபிசிக்ஸ் வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நுழையுமோ பார்க்கலாமா, புதிய நம்பிக்கை பார்க்கலாம். வரலாற்றில் மனிதர்கள் வருகிறார்கள், சிலர் வரலாறாகவே இருக்கிறார்கள். இவர்கள் பாதையே இல்லாத இடத்தில் தங்கள் காலடியால் ஒன்றையடி பாதையிட்டு அதையே பெருஞ்சாலையாக ஆக்குகிறார்கள். பலரின் பயணங்களுக்கு வழிவகுக்கிறார்கள். கல்வி அறிவற்ற இருச்சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து 1000 சுடர்களை ஏற்றுகிறார்கள். இவர்கள் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும். பார்த்துக்கோங்க, இவர்களின் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகுமா? அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். யாருன்னு பார்க்கலாம், இவங்க தான் அது, வாங்க பார்க்கலாம். சரியா, ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி அவர்கள் விழித்து எழும் நேரம். அவர்களுக்கு பகல் முழுவதும் பருத்தி காட்டில் வேலைகள் இருந்தன. ஒரு நாளில் ஒரே ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கிவிடக்கூடாது என்று நினைக்கும் குடும்பம் அது. சரியா, கதம்பா தான் வரும், முக்கியமான பாயிண்ட்ஸ் இடையில தான் இருக்கும். சரியா பார்க்கலாம். பருத்தி காட்டில் இருந்து பகலில் அம்மா பாட்சி மட்டும் வீட்டிற்கு திரும்புவாள். பார்த்துக்கோங்க, பருத்தி காட்டிலிருந்து பகலில் அம்மா பாட்சி மட்டும் வீட்டிற்கு திரும்புவாள். தனது குடும்பத்தினருக்கு உணவு சமைக்க உணவு தயாரானதும் பசியார வாங்க செல்லங்களை ஓங்கி கூப்பிடுவார். வீட்டு வாசலிலிருந்து ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு உயரமுமாக இருந்த அந்த குடும்பத்தார் வயல்வெளியிலிருந்து வியர்வை சொட்ட சொட்ட வீட்டினுள் நுழைவர். ஓ மேரி மெதுவா மெதுவா மற்றவர்களை முந்திக்கொண்டு அவள் வீட்டு வாசலை தொட்டு விட்டாள். யாரு? மேரி. சரியா, அடுத்து வந்து பாருங்க. மேரியின் தந்தை ஷாம் சிரித்து கொண்டார். தனது பிள்ளைகளில் மேரி ஜெயின் மிகவும் வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறாள் என்பதை பற்றி அவர் எண்ணிக்கொண்டார். சரியாக, யாரு? மேரி ஜெயின். அந்த படத்துல இருக்கிறது யாரு? மேரி ஜெயின். சரியா, மற்ற பிள்ளைகளோட வித்தியாசமாக இருக்கிறத வந்து பார்த்துருக்காரு. அந்த குடும்பம் உணவு உண்டு முடித்ததும் மறுபடியும் வயலுக்கு திரும்பியது. மேரி தனது வேலையை முடித்துவிட்டு பாட்டியிடம் ஓடினாள். அவளுக்கு மாலை பொழுதில் மிக மகிழ்ச்சி நிறைந்தது. இந்த நேரம்தான் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடுவதும் பிரார்த்தனை செய்வதும் இந்த நேரத்தில்தான். மேரியின் மென்குரல் சூரிய வெப்பத்தை ஊடறுக்கும் குளிர் நீரோடையைப் போல் சன்னமாக ஒலிக்கும். அவள் தானே பேசிக்கொள்வாள், பருத்தி செடி வளர்வதற்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது? சரியா, பருத்தி செடிகளை அவள் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு. பருத்தி செடியில் அரும்புகின்ற பூ பருத்தி செடியில் அரும்புகின்ற முதல் பூ மொட்டை பார்க்கிற முதல் ஆளாக தானே இருக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் அது. முதல் பூவை மேரி பார்த்து விட்டால் ஒரு கணம் திகைத்தாள். ஏய் முதல் பூ, முதல் பூ, இங்கே இங்கே எங்கே எங்கே, நான் தான் முதலில் பார்த்தேன்னு சொல்லி மேரி ஜெயின் வந்து சொல்கிறா. நான் தான், நான் தான் என்று கத்தினாள். எல்லோரும் அந்த முதல் பூவை பார்க்க அந்த இவங்க தாங்க மேரி ஜெயின் வளர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க ஓடி வந்தார்கள். முதல் பூவை பார்க்க அவர்களுக்கு தெரியும் இனி 3 வாரங்களில் பருத்தி பூக்கள் செந்நிறத்தால் வயல்கள் பூராவும் சிவப்பாகிவிடும். அடுத்த 6 வாரங்களில் புது பருத்தி நிறைந்துவிடும். மேரி இந்த கோடைகால இரவுகளை மிகவும் விரும்பினாள். தெளிந்த நீர்மலான வானம், பருத்தி பூக்களை பார்த்து கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள், இவற்றை பார்த்தவாறே சும்மா லகுக்கற்று சிந்தித்தபடி இருப்பது சும்மா இலக்கற்று சிந்தித்தபடி இருப்பது அவளுக்கு பிடித்தமானதாயிருந்தது. அடுத்து பாருங்க.
அடுத்த நாள் காலை உணவு முடிந்தது. மேரி நம்ம பாட்சி துவைத்து தேய்த்த துணிகள் நிரம்பிய கனத்த கூடையை தலையில் தூக்கி கொண்டார். மேரியும் அம்மாவுடன் ஒட்டி கொண்டாள். புழுதி படிந்த சாலையில் வெள்ளை முதலாளிகளின் வீடுகளை நோக்கி இருவரும் நடந்தனர். அந்த மாளிகை வீடன் வில்சன் உடையது. பாட்சியும் மேரியும் பின் கதவு பக்கமாக சென்றனர். கருப்பின மனிதர்களுக்கு முன்புற வாசலில் அனுமதி கிடையாது. கதவு திறக்கப்பட்டது. பாட்சி வீட்டினுள் சென்று விட்டார். மேரி வெளியிலேயே இருந்தாள். சரியா, அடுத்து பார்க்கலாம். சற்று தூரத்தில் மற்றொரு சிறிய வீடு இருந்ததை மேரி கண்டாள். அது வெள்ளை குழந்தைகள் சும்மா ஓடி விளையாடுவதற்கென்றே கட்டப்பட்ட ஒன்று. ஹலோ மேரி, உள்ளே வர விரும்புகிறாயா? ஒரு வெள்ளை சிறுமி கேட்டாள். மேரி தயங்கினாள். தயக்கத்தை ஆவல் வென்றபோது அவள் மெதுவாக வீட்டினுள் நுழைந்திருந்தாள். அங்கிருந்த அழகுமிக்க விளையாட்டுப் பொருட்களை எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். எங்களோடு சேர்ந்து விளையாட விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பொண்ணு. ஆமாம், மேரி பதில் சொன்னாள். அடுத்து பார்க்கலாம். வீட்டினுள் விளையாடியபடி சுற்றி வந்தபோது ஓர் ஓரத்தில் கிடந்த சிறிய மேசையும் அதன் மீதிருந்த ஒரு பொருளும் மேரியின் கவனத்தை ஈர்த்தன. அந்த பொருள் பைண்டிங் செய்யப்பட்ட ஒரு புத்தகம். மேலட்டை ஓவியத்தையும் அச்சிடப்பட்ட புத்தக தலைப்பையும் பார்த்து ஆர்வமுற்ற மேரி அதை தன் கையில் எடுத்து கொண்டாள். அதை புரட்ட துவங்கிய போது வில்சனின் இரு பெண் குழந்தைகளும் சிறுமியாக இருந்தவள். பார்த்துக்கோங்க, சரியாங்க, பார்க்கலாம். இரண்டு பெண் குழந்தைகளும் சிறுமியாக இருக்கிறாங்களாம். அதை புரட்டி பார்க்கும்போது, புத்தகத்தை என்னிடம் கொடு, நீ இதை எடுக்கக்கூடாது, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியிடமிருந்து புத்தகத்தை வெடுக்கென்று பிடுங்கி கொண்டாள். முதலில் மேரிக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு, சும்மா அதை பார்த்துவிட்டு தருகிறேன், நான் ஒன்றும் அதை சேதப்படுத்தி விட மாட்டேன், பத்திரமாக வைத்திருப்பேன் என்று சொல்கிறா மேரி. அடுத்து பார்க்கலாம். எனக்கு அது எப்படி தெரியும்? புத்தகங்கள் படிக்க முடியாதவர்களுக்காக இல்லை, தெரிந்து கொள், பத்திரமாக வைத்திருப்பேன், முடியாதுன்னு சொல்கிறா. அப்படியானால் உன்னால் அதை படிக்க முடியுமான்னு சொல்லி மேரி வந்து கேட்டாள். நிச்சயமாக நான் படிக்க முடியும், விளையாட்டு சாமான்களையும் என்னிடம் கொடு. சொல்லிக்கொண்டே அந்த சிறுமி விளையாட்டு சாமான்களை மேரியிடமிருந்து பிடுங்கினாள். மேரி மனம் துவண்டாள். நட்புணர்வற்ற அந்த இடத்திலிருந்து உடனே வெளியேறினாள். அடுத்து பார்க்கலாம். கண்ணீர் பொங்கியது. வெளியே தெளிவாய் ஒளிர்ந்து கொண்டிருந்த காலை வெளிச்சம் அவளுக்கு ஆதரவாக இருந்தது. அவள் அப்படி என்ன, அடுத்து பார்க்கலாம். அவள் அப்படி என்ன பெரிய தவறை செய்துவிட்டாள்? ஒரு புத்தகத்தை தொட்டிருக்கிறாள், அவ்வளவுதானே, அதற்கு போய் இப்படியா வெடுக்கென்று பிடுங்கி விட்டாளே. மேரி மனம் கசந்தாள். அந்நாள் முழுவதும் இனி அவள் துயரம் மேலிட்டு இருக்கப் போகிறாள். இந்த கொந்தளிக்கும் யோசனைகளுக்கு நடுவே மேரி ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். அவள் உதடுகள் அதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டன. ஆம், நான் படிக்க வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன், நான் எழுத படிக்கப் போகிறேன் சொல்லி மேரி வந்து சொல்லிட்டு இருக்கா. அடுத்து வந்து பாருங்க. தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டாள். அன்று நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறை சொல்லிக்கொண்டாள். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வயல்களிலிருந்து என்னை வெளியே அழைத்து கொண்டு போ, நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இது எப்படியாயினும் நடக்க வேண்டும். அது உணவுக்கான நேரம். குடும்பம் பருத்தி காட்டை விட்டு கிளம்பியது. மேரி தனது தந்தையுடன் சேர்ந்து கொள்வதற்கு ஓடி சென்றாள். அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பாருங்க. நான் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியுமாப்பான்னு கேட்குறா. அடடே மேரி செல்லம், இங்கே நமக்கென்று பள்ளிக்கூடமே கிடையாதேம்மா. அப்பாவின் குரல் வருத்தத்தில் தளர்ந்து ஒலித்தது. நான் படிக்கணும் அப்பா, எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும் விரும்புகிறேன். சாம் மெக்லியோட் பதில் எதுவும் கூறவில்லை. அவன் அப்பா எதுவும் பதில் சொல்லவில்லை. விரைவில் பருத்தி எடுப்பதற்கான காலம் வந்தது. இந்த ஆண்டு பருத்தி நல்ல விளைச்சல் நல்ல விலையும் கிடைத்தது. ஆனால் மேரிஜனுக்கு இந்த முறை அவற்றில் ஈடுபாடு வரவில்லை. காரணம், அவள் ஒரே சிந்தனை. வாங்க பார்க்கலாம்.
அவள் ஒரே விஷயத்தை பற்றி மட்டுமே தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தாள். எப்படி எப்போது நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேனுங்கிற சிந்தனைதான். ஆனால் அங்கே எந்த ஒரு பள்ளியும் கிடையாது, புத்தகங்கள் இல்லை, எந்த ஒரு ஆசிரியரும் இல்லை. அங்கிருந்தெல்லாம் பருத்தி விளையும் பருவ காலம்தான். ஒரு பருவம் முடிந்து இன்னொன்று, அது முடிந்து மற்றொன்று, பின் இன்னும் ஒன்று, ஒரே பருத்தி தான் போல. நான் படிக்க விரும்புகிறேன், நான் படிக்க விரும்புகிறேன், மேரி தனக்குத்தானே சொல்லிக் கண்டாள். அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் அவளை சுற்றி கொண்டே திரிந்தன. 11 வயதேயான சிறுப்பெண் வயலிலிருந்து வீட்டை நோக்கி சென்று பார்க்கலாம். வீட்டை நோக்கி சென்று அந்த கனமான பருத்தி பொதியை தனது முதியிலிருந்து இறக்கி வைக்கும் போது தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் முன்னால் நிற்பதை கண்டாள். அந்த பெண் புன்னகைத்தார். நான் தான் மிஸ் வில்சன். சரியாங்க, நான் தான் மிஸ் வில்சன். உன்னை போன்ற குழந்தைகள் படித்ததாக வேண்டும், உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும். உன்னுடைய இந்த பருத்தி எடுப்பு வேலைகள் முடிந்தவுடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மேயஸ் வில்லிக்கு வர வேண்டும். சரியா மேரி குட்டி, வருவாய்தானே சொல்லி சொல்கிறாங்க. மேரி பதில் சொல்ல நான் எழாமல் வாயடைத்து நின்றாள். பருத்தி எடுக்கும் தங்களின் வேலையை தொடர்வதற்காக அனைவரும் வயல்களுக்கு திரும்பி சென்றனர். மேரியும் ஓடினாள். இப்போதே வாருங்கள், சீக்கிரம், அதோ அந்த மூலையில், பிறகு இங்கே பருத்தியை எடுங்கள். மசமசமென்று நிற்காதீர்கள், நான் பள்ளிக்கூடத்திற்கு போயா வேண்டும். எல்லாரையும் அவசரப்படுத்தினாள். திடுவென்று அவள் ஒரு புதிய மனுஷியாக ஆகிவிட்டதை போல மற்றவர்கள் உணர்ந்தனர். அந்த புத்தகத்தை என்னிடம் கொடு, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியின் காதுகளில் இத்தனை நாள் ஒலித்து பாருங்க, இத்தனை நாள் ஒலித்து கொண்டிருந்த இந்த வார்த்தைகள் அவளுடைய ஆத்மாவில் இருந்து என்றென்றைக்குமாக துடைத்தெறியப்படப் போகின்றன. புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. மேரி என்றொரு பெண் குழந்தை அந்த வீட்டிலிருந்து வெளியே போய் முதன்முறையாக படிக்கப் போகிறாள் என்ற நம்பிக்கை அந்த தலைமுறையில் படிக்கப் போகும் முதல் ஆளும் அவள்தான். அந்த வீட்டில் ஜன்னல் ஓரமாக கீழ்ப்பக்கம் இருந்த மேசையின் மீது தலைமுறை காலமாக பைபிள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தில் எந்த ஒருவரும் எந்த காலத்திலும் அதை படிப்பதற்கு முடிந்ததே இல்லை. காரணம், யாருக்கும் படிக்க தெரியாது. அடுத்து பார்க்கலாம். இந்த பைபிளையும் இனி படித்து விடுவேன், எல்லோருக்கும் படித்து காட்டவும் செய்வேன். மேரி தனக்குத்தானே முணுமுணுத்தாள். மேயஸ் வில்லியில் பெரிய கடை அது. உனக்கு என்ன வேண்டும் மேரி மாசாம், அவளை கேட்டார். எழுதுவதற்கு பிரயோஜனமான ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கப்பா. கடைக்காரர் ஒரு சதுர வடிவ கடினமான கருப்பு பலகை ஒன்றை அவளிடம் எடுத்து காட்டினார். வாங்க, இதுதான் ஸ்லேட். இந்த சிறிய வெள்ளை சாக்பீஸ் துண்டினால் நீங்கள் இந்த பலகையின் மீது எழுதலாம். இனி ஸ்லேட்டின் மீது வெள்ளை சாக்பீஸை கொண்டு அவளால் கோடுகளை, படங்களை வரைய முடியும். பிறகு எப்படி எழுதுவது என்று அவள் அறிந்து கொண்ட நிமிடத்திலிருந்து அவள் எழுத முடியும். எழுதுவாள், எழுதுவாள். அப்பாவும் மகளும் வீட்டுக்கு வந்தபோது அனைவரும் அடுத்து வரப்போகிற நாள் குறித்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். நாளை மேரிஜன் பள்ளிக்கூடம் செல்ல போகும் முதல் நாள். மேரியின் சகோதரர்களும் சகோதரிகளும் சொன்னார்கள், நீ எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும், சரியா? ஓ எஸ், நான் கற்றுக்கொண்டதையெல்லாம் உங்களுக்கும் சொல்லித்தருகிறேன், அவள் உறுதியளித்தாள். அடுத்த நாள் அதிகாலையில் சீக்கிரமாக அவள் புறப்பட தயாராகிவிட்டாள். அப்பாவும் கூட சென்றார். மேயஸ் வில்லிக்கு போய்ச் சேர மேரி நடக்க வேண்டிய தூரம் 5 மைல்கள். அந்த புழுதி படிந்த சாலையில் ஒவ்வொரு நாளும் வீடு திரும்ப மேலும் 5 மைல்கள் அவள் நடக்க வேண்டும். பார்த்துக்கோங்க. மேரிஜன் தான் பெற்ற புதிய கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டிருந்தாள். அவளால் இப்போது கணக்கு பார்க்க முடியும். அவளுடைய அக்கம் பக்கத்தவர் கருப்பின மக்கள், வெள்ளை நிற மக்கள் இருவருமே சம்பள கணக்கோ கொடுக்கல் வாங்கல் குளறுபடியோ எதுவென்றாலும் மேரியிடமே கொண்டு வந்தார்கள். அடுத்து வந்து பாருங்க. கருப்பர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியவில்லை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் உண்மையில் நியாயமான தொகைதானா என்று கூட கணக்கிட தெரியவில்லை. வெள்ளைக்காரர்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை வாங்கி கொள்ள வேண்டியவர்களாக இருந்தார்கள் கருப்பர்கள். மேரி தனது பள்ளியில் மேலும் புதிது புதிதாய் கற்றுக்கொண்டு வந்தால் தனது பாதையில் தான் மெதுவாக உயர உயர போய்க் கொண்டிருக்கிறோம் என்று மனதின் அசை போடுவாள். அடுத்து பாருங்கள்.
பள்ளிக்கூடத்தில் சில வருடங்கள் ஓடி மறைந்தன. அந்த வருடத்தின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் இருந்தது. இதுதான் தங்கள் வாழ்க்கையில் காணும் அளித்தல் விழா என்பதால் மேயஸ் வில்லியின் மக்களுக்கு அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது. இந்த பட்டமளிப்பு விழாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பது டிப்ளமாக்களை வழங்குவது. சரியா, டிப்ளமாக்களை வழங்குவது. மதிப்புமிக்க வெள்ளைத்தால் சுருள்களில் இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். சரியா, மேரியின் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். மேரி தன்னுடைய டிப்ளமாவை வாஞ்சையுடன் பெற்றுக்கொண்டாள். பூப்போல அதை ஏந்தி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். மேஜையில் இருந்த புத்தகத்தை தான் கையில் எடுத்தபோது அதை ஒரு சிறுமி பிடுங்கி கொண்ட அந்த நாள் நினைவில் ஆடியது. உன்னால் படிக்க முடியாது என்று அவளை துயரப்படுத்துவதற்கு இனி எந்த ஒருவராலும் ஒருபோதும் முடியாது என்பதில் அவள் பெருமகிழ்ச்சி அடைந்தாள். அடுத்து வந்து பாருங்க, விழா முடிந்தது. இறைச்சலும் சந்தோஷமும் நிறைந்த சூழலில் மிஸ் வில்சன் மேரி ஜேனை தோளோடு அணைத்தபடி, மேரி ஜேன், இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? எனக்கு தெரியவில்லை மிஸ். நான் என்னுடைய படிப்பை தொடர விரும்புகிறேன். கருப்பர்கள் எப்போதாயிலும் கல்லூரிக்கு போயிருக்கிறார்களா? இல்லை, மிக அபூர்வம்தான். ஆனால் நீ போக முடியும். அதற்கு நீ முதலில் உயர்நிலை பள்ளிக்கு போக வேண்டும். அடுத்து பாருங்க, மேரி தங்களுடைய சின்னஞ்சிறு வீட்டிற்கு திரும்பியதும் தனது படிப்பை எப்படியாகிலும் தொடர்ந்தாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டாள். மேரி இப்போது எழுத படிக்க தெரிந்தவள். உன்னால் படிக்க முடியாது என்று யாராவது அவளை பார்த்து சொன்னாள், இப்போது அவள் உடனே அதற்கு சரியான பதிலடி கொடுக்க. அடுத்து பார்க்கலாம், சரியான பதிலடி கொடுக்க முடியும். இந்த பெருமித உணர்வுடனே மேரி மற்றவருடன் சேர்ந்து பருத்தி காட்டுக்கு வேலைக்கு திரும்பினாள். நாட்கள் போயின. ஒரு நாள் பருத்தி வயல்களை நோக்கி ஒரு பெண் வருவதை தூரத்திலிருந்து மேரி பார்த்தாள். மேரி, அந்த குரலை கேட்டதும் தெரிந்துவிட்டது வந்தவர் மிஸ் வில்சன் என்பது. உனக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன் மேரி. மேற்கு பகுதியில் வாழ்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கிறார். சரியா, அதை பெறுவதற்குரிய ஆளாக நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். நீ மேல் படிப்பிற்காக டவுனுக்கு போக வேண்டும். தயாராக என்றார் மிஸ் வில்சன். மேரி சந்தோஷத்தில் குதித்தாள். வீட்டை பார்த்து ஓடினாள். நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போக போகிறேன். பக்கத்து வீடுகளில் எல்லாம் ஓடி ஓடி சொன்னாள். பருத்தி வயல்களில் மேரி ஜென்னின் நாட்கள் முடிவுக்கு வந்தன. அடுத்து வந்து பாருங்க, அடுத்த பள்ளியாண்டின் தொடக்கம் வரப்போகிறது. இன்னும் சில நாட்களே உள்ளன. மேரி தயாரானால் குடும்பத்தாரும் அக்கம் பக்கத்தவரும் மேரியை குறித்து பெருமிதம் அடைந்தார்கள். அவள் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது. வாங்க சீக்கிரம், ரயிலுக்கு நேரமாகிவிடும். நான் தாமதமாக போக விரும்பவில்லை. வீட்டின் வாயிற்படியில் பொறுமை இழந்து தவித்து நின்றாள் மேரி. அவர்கள் எல்லோருமாக வீட்டை விட்டு புறப்பட்டதும் அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தனது பண்ணை வாகனத்துடன் வந்து சேர்ந்தார். அடுத்து பாருங்க, வண்டியில் ஏறுங்கள். அவர் அன்பு கட்டளையிட்டார். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் நடந்து போகக்கூடாது. பாட்சியும் சாமும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து வந்து பாருங்க, வண்டி புறப்பட்டது. ஒவ்வொரு தெருவிலும் சில பேர் வந்து கூட சேர்ந்து கொண்டார்கள். ஷாம், கொஞ்சம் பொறு, இதோ நாங்கள் வருகிறோம். மேலும் சிலர் புறப்பட்டனர். அந்த குழு முன்மேலும் பெரிதாகி கொண்டே சென்றன. அவர்கள் ரயில் நிலையத்தை அடைந்தபோது அங்கு இன்னும் பலரும் காத்திருந்தார்கள். வண்டி போய் நிலையத்தில் நின்றபோது தாமதம். மேரி தாவி குதித்து இறங்கினாள். மிஸ் வில்சன், மிஸ் வில்சன், இதோ நான் இங்கே இருக்கிறேன். மேரியை அழைத்து கொண்ட மிஸ் வில்சன் அவள் செல்ல வேண்டிய இடம், சந்திக்க வேண்டிய ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை விளக்கி சொன்னார். அந்த கௌரவத்திற்குரிய சிறுமியை சுற்றி ஒவ்வொருவரும் கூடி நின்றார்கள். புகை வண்டி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மேலெழுந்து தெரிந்த புகையும் சத்தமும் அவளுக்கு
தெரிவித்தன. குட் பாய் மேரி, குட் பாய், வெற்றி உண்டாகட்டும், குட் பாய் மேரி. வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தன. எல்லோருக்கும் கையசைத்து விடைபெற்றால் ரயில் வேகம் எடுத்தது. சூப்பரான கதைங்க, புதிய நம்பிக்கை. சரியா, நூல்வழி பார்க்கலாமா? வாங்க நூல்வழி பார்க்கலாம். புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது. உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி யார்? மேரி மெக்லியோட் பெத்தியோன். மேரி மெக்லியோட் பெத்தியோன். மாபெரும் கல்வியாளர்களின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் யார்? கமலா லயன். இவரின் இயற்பெயர் வே குணசேகரன். பார்த்துக்கோங்க, உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டாராம் யார்? கமலா லயன். இவருடைய இயற்பெயர் வந்து வே குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார் யார்? கமலா லயன். யார்? கமலா லயன். சரியாங்க, இயற்பெயர் வந்து வே குணசேகரன். அடுத்து வந்து பாருங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் பாருங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கை. சரியா, தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கை. இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா ஐங்குறு நூரில். பாருங்கள் இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு, கொற்கை கோமான் கொற்கயம் பெருந்துரை. பார்த்துக்கோங்க, கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துரை. சரியாங்க, அப்போ தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கை இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா ஐங்குறு நூறு. சரியா, இந்த நூலை கொடுத்து கூட, சாரி, இந்த பாடலோட வரிகளை கொடுத்து கூட உங்களுக்கு வந்து எந்த நூலும் கேட்கலாம், ஐங்குறு நூறு. சரியாங்க, நம்ம சூப்பராக புதிய நம்பிக்கை வந்து படித்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.